அதாவது பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு ஒன்று சொல்லுவாங்க, இது மக்கள் சொல்ற விஷயம். அதாவது நீங்க மூல சுந்தரமூர்த்தியவே பார்க்கல, நேரடியா அவரை பார்க்கல, இவர் 100 கிலோவுக்கு மேல அப்படின்னு ஒரு பொய்ய சொல்றாரு. என்ன பிரச்சனை? சிவசுப்பிரமணியத்தோட இந்த புத்தகத்துல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த பொய்ய வேணா சொல்லலாம், மத்தவங்க வந்து நிரூபிச்சா நிரூபிக்கட்டும், இல்ல அவங்களால நிரூபிக்க முடியாதுங்கிற தைரியத்துலதான் அவர் சொல்றாரு. அப்ப அவர் ஃபர்ஸ்ட் 100 கிலோ எடை கிடையாது, ஒரு 80-85 கிலோ எடை இருந்த ஒரு நபர் தான். ரெண்டாவது விஷயம், அவரால் நடக்க முடியலன்றதெல்லாம் அப்பட்டமான பொய். இன்னைக்கு வந்து இருதய ஸ்டண்ட் எல்லாம் வச்ச பிறகு கூட அவர் சாதாரணமா போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்கிறாரு. ரெண்டாவது, அவர் வந்து ஒரு கிராமத்து விவசாயி, அவர் வந்து நகரத்து மனிதன் கிடையாது. அவங்களுக்கு வந்து காடு மேட்ல ஏறுறது போறது வர்றதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. அப்ப இவர் சொல்லக்கூடிய விஷயமே வந்து கற்பனையான பொய் அது. நீங்க வந்து இன்னொன்னு நம்ம அதை கேட்டிருந்த நம்ம புத்தகத்துல கூட, நீ யாரை கேட்டா அவர் வந்து தன்னோட இந்த தலைமுறை வாழ்க்கையில விருத்தி அடைஞ்சிருந்தான்னு எழுதுறீங்க. வீரப்பன் வாழ்ந்ததும் இருந்ததும் 4ஆம் தொகுதி நூல் மட்டுமல்ல, 1, 2, 4 இந்த 3 தொகுதி நூல், இந்த 3 தொகுதி நூலுமே முழுக்க முழுக்க அந்த நூலில் நான் எதையுமே சொல்லியிருக்க மாட்டேன். எல்லாமே பிறர் சொன்ன தகவல்களை தான் சேர்த்து எழுதியிருப்பேன். அவங்கவுங்களுடைய கருத்துக்களை அந்தந்த இடத்துல கொண்டுட்டு வந்து காலவரிசைப்படி கொண்டு வந்திருப்பேன். அதில் நான் பெருசாக எதையுமே சொல்லியிருக்க மாட்டேன். இவர் சொல்லக்கூடிய வகையில் தோழர் சுந்தரமூர்த்தி விரக்தி அடைஞ்சிருந்தார், 100 கிலோ இடையில் இருந்தார், புகைப்பிடித்தார் அப்படிங்கிற அந்த 3 விஷயங்களை நான் அந்த நூலில் சொல்லியிருப்பேன். அதில் இப்பவும் சொல்கிறேன், 3 உண்மைதான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, சுந்தரமூர்த்தி 85 கிலோ இடதாக இருந்தாங்கிறார், நான் சொல்கிறது 100 கிலோ. இவர் தலைமுறை வாழ்க்கையில் காட்டுக்குள்ளே போன அந்த காலகட்டங்களில், 2004 காலகட்டங்களில் இவர் 100 கிலோ இடைக்கு மேலே இருந்திருக்கலாம். அதுக்கு பிறகு சிறைக்கு வந்து சிறை சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு பிறகு அவர் 85 கிலோவாக மாறியிருக்கலாம். அந்த காலகட்டத்தில் 2004லேயே இவர் 85 கிலோ இருந்தாரா அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் இவர் பருமனான உடலோடு தான் இருந்திருக்காரு. அதே மாதிரி தலைமுறை வாழ்க்கையில் விரக்தி அடைந்திருந்தார் அப்படிங்கிறத நேரடியாக இவங்களுடைய தோழர்கள் யாரும் பார்க்கல, இவங்களே தலைமுறை அமைப்பு. அப்படிப்பட்ட இந்த அமைப்பில் இவர் எந்த வெயிட்டில் இருந்தார் அப்படிங்கிறத இவர் சொல்கிறதையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. அந்த காலகட்டங்களில் உண்மையிலேயே இவர் கொஞ்சம் கனமான உடல் அமைப்போடு தான் இருந்திருக்காரு. அடுத்தபடியாக அவர் தலைமுறை வாழ்க்கையில் விரக்தியுற்றிருந்தார் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் நான் எதை சொல்கிறேன்னா, எம்மனோட இவன் காட்டுக்குள்ளே போனது, தோழர் வேடியப்பனோட காட்டுக்குள்ளே போனது, அங்கே நடந்து கொண்ட விதம், அங்கே அவர் எதிர்கொண்ட சில பிரச்சனைகள், அப்போ அவர் பேசின விதம், இது எல்லாம் தான் அவர் தலைமுறை வாழ்க்கையில் கொஞ்சம் விரக்தி அடைஞ்சிருந்தார். அதை சாதகமாக காவல்துறை பயன்படுத்திச்சு அப்படின்னு சொன்னால், காவல்துறை அதிகாரிகள் அவரை குறுக்கு விசாரணை செய்யும் போதும் பல நாள் கட்டுப்பாட்டில் வச்சு விசாரித்த போதும் சுந்தரமூர்த்தி தலைமுறை வாழ்க்கையில் விரக்தியுற்றிருந்தார் அப்படிங்கிறது உண்மைதான். அப்படி இல்லை அப்படின்னா அவர் தலைமுறை வாழ்க்கையில் மீண்டும் தீவிரமாக இருந்திருந்தார், மீண்டும் அவர் அதுக்கு தயாராக தான் இருந்தார் அப்படின்னா, இப்போ 2022ஆம் ஆண்டு சிறையிலேருந்து வெளியில் வந்த உடனே இவர் நேராக மீண்டும் சட்டீஸ்கர் காடுகளுக்கு போயிருக்கலாம், அல்லது அசாம் காடுகளுக்கு போயிருக்கலாம், மேற்கு வங்க காடுகளுக்கு போயிருக்கலாம், அங்கே போய் மீண்டும் போராளியாக கையில் ஆதி மேந்து போராடி இருக்கலாமே. ஏன் எங்கள் ஊருக்குள்ளே சுற்றிட்டுருக்கீங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்கீங்க, தருமபுரி மாவட்டத்தில் நடக்கிற பல நில விவகார பிரச்சனைகளில் உங்களுடைய ஆளுங்க ஏதோ ஒரு வகையில் தலையிட்டு தான் இருக்காங்க, ஏன் போயிருக்க வேண்டியதானே தலைமுறைக்கு போயிருக்கலாமே, அல்லது உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் உங்களுடைய அமைப்பு இருக்கலாம், அங்கேயெல்லாம் போய் போராடலாம்னா ஏன் போகல, இங்கே எதுக்கு திருப்பி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. தலைமுறை வாழ்க்கையில் விரக்தியுற்று வெளிப்படையாக வந்து சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு மீண்டும் இந்த சொகுசு வாழ்க்கை, அதாவது அடுத்தவனுடைய உழைப்பில் சாப்பிடக்கூடிய வாழ்க்கை வாழணுங்கிறதான் நீங்கள் விரும்பியிருக்கிறீங்க. இதைத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன், நீ தலைமுறை வாழ்க்கையில் விரக்தி விட்டுருந்தீங்கன்னு, அது இப்போவும் உண்மைதான். ஏன்னா இவங்க தலைமுறைக்கு போகாமல் மீண்டும் மக்களோட மக்களாக இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதே அன்றைய தலைமுறை வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட மாற்றம் தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் தான் தோழர் சுந்தரமூர்த்தியும் சரி, தோழர் விவேக்கும் சரி வெளிப்படையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் இவங்க தலைமுறை வாழ்க்கைக்கு என்றைக்குமே போக மாட்டாங்க, போகிறதுக்கான சாத்தியமும் இல்லை. இந்த அடிப்படையில் தான் நான் இந்த குற்றச்சாட்டை வச்சேன். இன்னொன்று, சுந்தரமூர்த்தி புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் இப்போ விசாரித்த வகையில் அதையும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த இரவு நேரங்களில் காட்டுக்குள்ளே போகும்போது 2 பேர் கனமான ஆளுங்க போகிறாங்க, ஒருத்தர் தொடர்ந்து புகைப்பிடிக்கிற வழக்கம் உள்ளது, அது சுந்தரமூர்த்தி அப்படிங்கிறது எனக்கு வந்த தகவல். ஆனால் அவரோடு போன விவேக் புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவர், இவர் புகைப்பிடிச்சிருக்கலாம், எனக்கு தகவல் சொன்னவங்க ஒரு தவறான பிரதிநிதிப்படியில் அவர் புகைப்பிடித்தா சொல்லியிருக்கலாம், அந்த தகவலின் அடிப்படையில் நான் மாற்றி எழுதியிருக்கலாம். அந்த ஒன்று மட்டும்தான் நான் எழுதின இந்த விவகாரத்தில் ஒரு சின்ன பிழையாக நான் பார்க்குறேன். தோழர் சுந்தரமூர்த்தி புகைப்பிடிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவரோடு போயிருந்த தோழர் விவேக் புகைப்பிடிக்கிற வழக்கம் உள்ளவர், இவர் புகைப்பிடித்ததை இவங்களோடு வந்த எனக்கு தகவல் சொன்ன நபர் அவர் புகைப்பிடித்ததாக சொல்லியிருக்கலாம். அந்த ஒரு குறை மட்டும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன், வேறு வழி இல்லை, அது உண்மைதான்.
எனக்கு வந்த தேதி அவர் புகைப்பிடிக்கிற வழக்கம் இருந்தது, தொடர்ந்து புகைப்பிடிச்சிட்டே இருந்தார் அப்படின்னாங்க. அது ஆள் மாறாட்டத்தினால் எனக்கு வந்த தகவலாக இருக்கலாம், அதுக்காக உண்மையிலேயே நான் வருத்தப்படுறேன். அதோட கூடுதலாக என்னன்னா, வீரப்பன் அவர்களை மாவோயிஸ்ட் குழு சந்தித்தது அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியாத உண்மை. எந்த பத்திரிகைகள்லையோ, வீரப்பன் உயிரோடு இருந்தபோது எந்த தொலைக்காட்சிகள்லையோ எதுலேயுமே சொல்லப்படாத செய்தி. அவ்வளவு மிகப்பெரிய உண்மையை இவர் வெளி உலகத்துக்கு கொண்டு வரார். ஆக அது வரைக்கும் உண்மையை சொல்லக்கூடிய இவர் எஸ்எம்முக்கு எதிராக மட்டும் பொய் சொல்கிறார் அப்படின்னு நம்ம எப்படி ஆணித்தரமா சொல்ல முடியும்? இதுவரைக்கும் சொல்லப்படாத உண்மையை சொல்லக்கூடியவர் இந்த குறிப்பிட்ட விடயத்தில் எஸ்எம்முக்கு எதிராக பொய் சொல்லணும், அவதூறு பரப்பணுங்கிற நிர்பந்தம் அவருக்கு கிடையாது இல்லை. ஏன்னா அவரு நேரடியாக காவல்துறையிடமிருந்து எந்த பிரஷரையும் அனுபவிக்கக்கூடிய நபர்ல ஒரு பத்திரிகையாளர் தான். ஒரு பத்திரிகையாளருக்கு இருக்கக்கூடிய சுந்தரத்தை வைத்து அவர் உண்மையை மட்டுமே சொல்லலாம். எஸ்எம்முக்கு எதிராக இவளை அவதூறு பரப்பணுங்கிற நிர்பந்தமும் தேவையும் அவருக்கு இல்லை. இல்லை, நமக்கும் கூட அதுதான் ஃபர்ஸ்ட் ஆச்சரியம். ஏன்னா என்ன விஷயம்னா, இவர் வந்து ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளர், குறிப்பாக வீரப்பன் விஷயத்துல நேரடியா போய் சந்திச்சு பேசி பேட்டி எடுத்து போட்டோ இதெல்லாம் எடுத்து வெளியே கொண்டு வந்த ஒரு பத்திரிகையாளர். இது எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டுல தெரியும். இப்போ இவர் ஏன் இப்படி வந்து சொல்றாரு அப்படின்றதா, இந்த பொய்யை ஏன் இவர் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்றதான் நமக்கு பெரிய கேள்வி. உண்மையா இதுக்கு பின்னணியா நம்ம பார்க்கணும்னா ரெண்டு விஷயத்த பார்க்கலாம். நான் அது தெளிவா கூட வந்து சொல்றேன். ஒன்னு, இவர் வந்து ஜெயலலிதா ஆட்சி 2001 வந்த உடனே கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு தமிழ்நாடு கர்நாடக அதிரடி படைகள் வந்து இவர் மேல வந்து 8க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடுறாங்க. இந்த வழக்குகள்ல ஒரு 2 கொலை வழக்குகள் கூட இருக்கு. இவர் அங்க உள்ள இருந்த போதே நடந்த கொலைகள், இவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப வீரப்பன் வழக்கை பொறுத்த வரைக்கும் உள்ள போனவங்க யாருமே 20 வருஷம் 30 வருஷமா வெளியே வரல. இவர் அந்த டைம்ல, இவரும் 1 வருஷம் கிட்ட உள்ள இருந்துட்டு தான் வெளியே வர்றாரு. அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, அந்த சமயத்துலதான் இவர் மாறி இருக்கிறார். ஏன் இதை நான் வெறுமனா அதை வச்சு மட்டும் சொல்லல, அவர் வந்து அதிரடி படைக்கும் தமிழக காவல்துறைக்கும் நெருக்கமான வரையறார். ஏன் சொல்றேன்னா, புத்திசாலி அல்லது மாமேதை அல்லது நிர்வாகத்திறன் மிக்க அல்லது ஒரு பகுத்தறிவு மிக்க, நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். புத்திசாலித்தனத்தினுடைய உச்சாணி கொம்பில் இருக்கின்ற தோழர் விவேக், ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுங்க, வீரப்பன் தொடர்புடைய வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போன பலர் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் வெளியே வர முடியல. இவர் மட்டும் எப்படி ஒரே வருஷத்தில் வெளியில் வந்தார்? இது இந்த நேரத்தில் நான் ஸ்டேட் அதாவது உளவுத்துறையினுடைய பக்கம் போயிட்டேன் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் கூட மண்டையில் அறிவே இல்லாத களிமண்ணை வச்சிருக்கிற நபராக தான் நான் அவனை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கர்நாடக காவல்துறை என் மேலே 3 வழக்குகளை போடுறாங்க, தமிழ்நாடு காவல்துறை என் மேலே 5 வழக்குகள் போடுறாங்க, மொத்தம் 8 வழக்குகள் என் மேலே வருது. இந்த வழக்குகளை பற்றி கூட சொல்கிறார், இதில் 2 கொலை வழக்கு, அந்த 2 கொலை வழக்குலையும் நான் தொடர்பு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக சொல்கிறார். ஏன்னா இவருக்கு புத்தகம் அச்சிட்டு கொடுத்த அந்த புத்திசாலி தான் இவருக்கு இந்த 8 வழக்குகளை பற்றி சொல்லியிருக்காரு. அதில் 2 கொலை வழக்குன்னு சொல்கிறாரு, அது கரெக்ட் தான். ஆனால் அந்த கொலை வழக்கில் நான் சம்மந்தப்படலைன்னு வக்காலத்து வாங்குறார். நான் சம்மந்தப்பட்டதாக கூட சொல்லலாம். அப்படி சொன்னால் எனக்கு முன்னால் 5A 6A இருக்கார்ல, நான் 7A அல்லது 7A இருப்பேன், அந்த நபரும் இந்த வழக்கில் சிக்குவார். அதனால் அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக அவர் சொல்லியிருக்கார், டைரக்ஷன் கொடுத்துருக்கார், அது பொய் வழக்குன்னு சொல்லிடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா என்னோட அந்த வழக்கில் இருக்கிற நபர் அவர், அவர் தான் இவருக்கு புத்தகம் அச்சு கொடுத்துருக்கார். அந்த நபருக்கான வக்காலத்தை இவர் இதில் வாங்குறார். நான் நேர்மையானவன், அந்த கொலை வழக்கான தொடர்பு இல்லைன்னு. ஓராண்டுகளில் நான் எப்படி பெயிலில் வந்தேங்கிறதுக்கு ஒரு அடிப்படை விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். வீரப்பன் தொடர்புடைய வழக்கில் வீரப்பனோடு ஒரு கொள்ளையில் அல்லது கொலையில் அல்லது ஒரு கடத்தலில் தொடர்புடையதாக ஆயுதம் தாங்கி அந்த குழுவோடு பயணித்த ஒருத்தனை போலீஸ் கைது பண்ணி அவனை நீதிமன்றத்தில் நிறுத்தும்போது அவன் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகளும் அவனை நீதிமன்றம் பார்க்குற முறையும் வேறு. அவங்களுக்கு வந்து பெயில் கிடைக்காது. அவங்க 3 வருஷம் 4 வருஷம் தொடர்ந்து வீரப்பனோடு பயணிச்சவங்க, பல குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு 30 வருஷம் உள்ளே இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஆனால் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாத ஒரு பத்திரிகையாளர் அவரை பார்த்து பேட்டி எடுத்து புகைப்படத்தை கொண்டு வந்து வெளியிட்டோம் அப்படிங்கிறது தவிர வேறு எந்த தொடர்புமே இல்லாத என்ன, சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து கடத்திட்டு போயிட்டு கர்நாடக மாநிலம் எரகனஹள்ளி காட்டு பகுதியில் நான் வீரப்பனுக்கு செல்ஃபோன் கொடுக்க போனதாக சொல்லி ஒரு கைது பண்ணுறாங்க. அந்த வழக்கில் என்ன மேலே பெரிய குற்றச்சாட்டு, விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வரும்போது என் மேலே போட்டிருந்தது எல்லாமே பெயிலபிள் செக்ஷன், அதையும் மீறி தான் மேஜிஸ்ட்ரேட் அதை கஸ்டடியில் கொடுத்துருக்காரு, ரிமாண்ட் பண்ணுறாரு. என்ன அப்படியே பெயிலில் விட்டுருக்கணும், அதுதான் நடந்திருக்கணும். அங்கேயும் தப்பு நடக்குது. அதுக்கு பிறகு நானாக கொடுத்த வாக்குமூலம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் என் மேலே 8 வழக்குகளும் வருது. இந்த வழக்குகள் அனைத்துமே முழுக்க திட்டமிட்டு போடப்பட்டதுங்கிறத அந்த வழக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீதிபதிக்கு தெரியும். இதில் இன்னொரு கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, 3 வழக்குகள் அந்த வழக்கினுடைய பூர்வாங்க விசாரணைகள்லாம் முடிந்து கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் நீதிமன்றம்,
கோபிச்செட்டிப்பாளையம் விரைவு நீதிமன்றம் 2, ஈரோடு மாவட்ட அமர்வு நீதிமன்றம் இப்படி 3 இடங்களில் விசாரணையில் வேற அந்த வழக்கில் தொடர்புடையவர்களுக்கான விசாரணை நடந்துகிட்டு இருந்த நிலையில் இடையில கொண்டு என்ன சேர்த்துறாங்க. என்னை சேர்த்தலாமா வேணாமாங்கிறதை பற்றி நீதிமன்றம் முடிவெடுக்கிற காலத்துக்கு முன்பாகவே என்னை இந்த வழக்கில் சேர்த்துறாங்க. இது எல்லாமே நீதிமன்றம் பார்த்துக்கிட்டு இருக்கு, நீதிபதி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் எனக்கு பெயில் கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு கொடுமை என்ன பார்த்தீங்கன்னா, கடைசியாக என் மேலே போடப்பட்ட தடா வழக்கில் 2000 அது ஆண்டில் நான் அரசு தரப்பு சாட்சியாக சொல்லியிருக்கிறேன். 147 பேர் மீது தடா வழக்குகள் இருக்குது, அதில் நான் ஒரு அரசு தரப்பு சாட்சி எப்போ 2000. ஆனால் 2002 அதே வழக்கில் நான் 169 குற்றவாளியாக என் மேலே அந்த வழக்கு வருது. இந்த வழக்கை எப்படி நீதிமன்றம் என்ன ஒரு ஒரிஜினலான குற்றவாளியாக பார்க்கும்? இது திட்டமிட்டு போடப்பட்ட வழக்குங்கிறத நீதிபதியால் புரிஞ்சுக்க முடியுது, அதனால் எனக்கு பெயில் கொடுக்குறாங்க. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இந்த புத்திசாலி இதுக்கு ஒரு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்காரு. இவரையெல்லாம் போய் எப்படி சொல்கிறது? இவங்கெல்லாம் ஒரு கட்சி, இவங்க எல்லாம் இந்த அரசு கிட்டிருந்தும் இந்த இராணுவத்துக்கிட்டிருந்தும் இந்த காவல்துறை கிட்டிருந்தும் மீட்டு மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொண்டு வருவோன்னு சொன்னாங்கன்னா இவங்க எப்படி நாட்டை ஆளுவாங்க, இவங்களை எப்படி விளங்குவாங்கன்னு நீங்கள் யோசிச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த அமைப்பு இந்த ஆளுநருடைய தகுதி என்னங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அடுத்ததை பார்ப்போம். இவர் தான் வீரப்பனை வெளியே கொண்டு வந்தேன்னு சொல்றாரு. வெளியில கொண்டு வந்தேங்கிற மீன்ஸ் இதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வீரப்பன் யாருன்னே தெரியாத காலகட்டத்தில் நான் தான் போய் முதல்ல வீரப்பனை கொண்டு வந்தேன்னு சொல்லி வந்து பேசுறாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு சொல்றாரு, வீரப்பன் இறந்து அன்னைக்கு 3 எனக்கு தூக்கமே இல்லைன்னு சொல்றாரு. வீரப்பன் அவ்வளவு நேர்மையானவர், நல்லவர், அவரை எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர், வீரப்பனால் புகழ் அடைந்த ஒரு பத்திரிகையாளர், வேற எதுவும் இவர் கிடையாது. அப்ப இவர் வந்து வீரப்பன் கொல்லப்பட்டப்ப வாயை மூடிட்டு இருந்ததுக்கான காரணம் என்ன? ஒரு ஊடகவியலாளரா இது உண்மையான என்கவுண்டரா, இது வந்து ஒரு போலி என்கவுண்டரான்றத நீ செய்திருக்கணும் நீங்க இல்லைங்களா? வீரப்பனோடு மிகுந்த நெருக்கமும் பற்றும் தொடர்பும் இருக்கிறேன்னா இது உண்மையான என்கவுண்டரா போலி என்கவுண்டராங்கிறத அடுத்த நாளே விசாரணை ஆரம்பித்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புத்திசாலி தோழர் விவேக் அல்லது முட்டாள் தோழர் விவேக் அல்லது புழுகு தோழர் விவேக் அல்லது பொய்யர் தோழர் விவேக் இப்படி எது வேணாலும் போட்டலாம். இந்த தோழர் நான் எழுதி வெளியிட்டிருக்கிற 4 தொகுதி நூலினுடைய முன்னுரையை மீண்டும் ஒருமுறை படித்து பாருங்கள். அப்போயாவது உங்கள் மரமண்டைக்கு ஏறுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். 2004 வீரப்பன் கொல்லப்பட்ட அந்த நேரத்திலேயே போலீஸ் சொல்லுகின்ற மாதிரியான சூழலில் வீரப்பன் கொல்லப்படவில்லை என்பது எனக்கு மட்டுமல்ல இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிச்சு. போலீஸ் உண்மையிலேயே வீரப்பனை பாப்பாரப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற 7th மெட்ரிகுலேஷன் குழுனாலும் மடக்கி சூடலை, வேறு வகையில் தான் பிடிச்சிருக்காங்க, பிடிச்சி தான் கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் நான் வீரப்பன் தொடர்பான அந்த நூல் எழுதுகிறதுக்கான பணியை நான் தள்ளி போட்டுக்கிட்டு வர்றதுக்கான காரணம், தமிழ்நாடு அதிரடிப்படையில் பணியாற்றின பல அதிகாரிகள் அந்த அதிரடிப்படையினுடைய பிரிவிலேருந்து வெளியில் வரணும் அல்லது பதவி ஓய்வு பெற்று வெளியில் வரணும், அதுக்கப்புறம் தான் சில உண்மைகள் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒரு செய்தியை நம்ம திரும்ப திரும்ப ஒருத்தர் போய் நோண்டிக்கிட்டோம்னா அதுக்கான பதில் வரலாம், வராமலும் போகலாம். அதனால் நம்ம அவங்ககிட்ட கேள்வியே கேட்காம தொடர்ந்து பழகிட்டோம்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் அதற்கான ஒரு பதில் நமக்கு வரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் அதை தள்ளி போட்டுட்டு வந்தேன். இன்னொரு முக்கியமான காரணம் இதில் என்ன சொன்னோம்னா, நாம் பணியாற்றின நிறுவனம் வீரப்பனுக்கு ஆதரவான செய்திகளையும் காவல்துறைக்கு எதிரான செய்திகளையும் அரசுக்கு எதிரான செய்திகளையும் தொடர்ந்து எழுதி வந்த காரணத்தினால் அதிரடிப்படையில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களும் அல்லது பொதுமக்களும் எங்களை பார்க்குற எல்லாருமே எங்களையும் வீரப்பனுடைய ஆதரவாளர் தான் பார்த்தாங்க, நடுநிலையாளராக எங்களை பார்க்கல. அதற்காக அவங்க எல்லாமே ஒரு புரிஞ்சுக்கிற காலம் வரைக்கும் நான் நடுநிலையாக தான் இருந்துகிட்டு இருக்கேங்கிறத புரிய வைக்கணும், அதுக்கான வேலையும் செஞ்சேன். அதனுடைய அடிப்படையில் தான் எல்லாருமே மனம் திறந்து எங்கிட்ட அந்த விஷயங்களை பேச ஆரம்பித்தாங்க. இன்னும் என்னுடைய வீரப்பன் வாழ்ந்தது வீழ்ந்தது 4 தொகுதி நூல் சொல்லியிருப்பேன். வீரப்பன் கொல்லப்பட்டது தொடர்பான முதல் முடிச்சு 2017 விஜயகுமார் எழுதி வெளியிட்ட வீரப்பன் சேசிங் த பிரிகேன் அப்படிங்கிற புத்தகத்தில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, கொம்பு தூக்கி காட்டு பகுதியில் வீரப்பன் குழுவினர் தங்கியிருந்தபோது அங்கே தான் இந்த எம்மன் அப்படிங்கிற ட்ரேடர் அவரை சந்திக்கிறாரு அப்படிங்கிற செய்தி சொல்கிறாரு. அந்த இடத்துலிருந்து தான் இந்த ட்ரேடர் அதாவது எம்மன் என்கின்ற தேவராஜ் போலீஸுக்கும் வீரப்பனுக்கும் ஒரு தொடர்பாளராக வர்றாரு. வீரப்பன் குறித்த தகவலை போலீஸுக்கு சொல்லுகிறார் அப்படிங்கிற செய்தியை இந்த இடத்துலருந்து தான் நான் எடுக்க ஆரம்பித்தேன். இது 2017 விஜயகுமார் எழுதின நூலின் மூலம் தான் எனக்கு கிடைச்சிது. அதுக்கு பிறகு தான் உங்கள் அமைப்பு இந்த யோக்கிய சிகாமணிகள் அது இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் நல் ஆட்சி கொண்டு போகக்கூடிய இந்த ஆளுங்க வீரப்பனோடு போனாங்க, வீரப்பனுக்கு ஆயுதம் கொடுத்தாங்க, வீரப்பனோட தொடர்பு எடுத்தாங்க, வீரப்பன் குழு இவங்களும் இணைய வந்தாங்க,
இந்த அடிப்படையிலேயே போலீஸார் கொடுத்த துப்பாக்கியெல்லாம் கொண்டு போய் வீரப்பனை கொடுத்து வீரப்பனை காலி பண்ணது நீங்க தான் அப்படிங்கிறத எனக்கு 2017 விஜயகுமாரின் நூலின் மூலமாகத்தான் கிடைச்சதுங்கிறத நான் ரெண்டு இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். மீண்டும் உங்களுடைய மரமண்டை சொல்கிறேன், அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். இந்த நூலினுடைய அடிநாதமே எனக்கு அந்த இடத்துல தான் கிடைச்சது, 2017 தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகாது உங்களுடைய இந்த சப்பக்கட்டை நிறுத்திட்டு என்ன நடந்ததுங்கிறத வெளிப்படையாக பேசுங்க. முதல் கேள்வி அது. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இந்த கடைசி பாகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வீரப்பன் வில்ல ஹீரோ வந்து பாண்டிக்கண்ணன் அப்படிதான் அவர் கொண்டு போற. அப்ப நீ வந்து கதையை எப்படி நீ கட்டி அமைக்கிற? அதிரடிப்படையை பத்தி உலகத்துக்கே தெரியும். அதிரடிப்படையை வந்து என்னென்ன கொடுமைகள் செஞ்சு என்னெல்லாம் செய்யும் எப்படிலாம் செய்ய முடியும்ன்றது தெரியும். வீரப்பன் குழுவினர் மரணத்துக்கு பின்னாடி அவங்க கிடைச்ச உடம்பே அதுக்கு சாட்சி. அப்படிப்பட்ட ஒரு அதிரடிப்படையில ஒரு ரெண்டு பேரை ஹீரோவாக காமிச்சிட்டு அது கூட கொடுமை என்ன தெரியுங்களா, இது வந்து ஒரு உலக சாதனைன்னு சொல்லி இவரே புகழ்றாரு. வீரப்பன் வாழ்ந்ததும் இழந்ததும் நான்காம் தொகுதி நூலில் நான் வீரப்பனை வில்லனாகவும் துரைப்பாண்டியன் பாண்டிக்கன் இந்த ரெண்டு அதிரடிப்படையினுடைய வீரர்களை ரொம்ப புத்திசாலிகளாகவும் ஹீரோக்களாகவும் காட்டினேன் அப்படின்ட்டு தோழர் ரொம்ப வருத்தப்படுறாரு. வீரப்பனையும் சரி துரைப்பாண்டியனையும் சரி பாண்டிக்கண்ணையும் சரி விஜயகுமாரையும் சரி யாரையும் நான் எந்த நூலிலும் ஹீரோவாகவும் காட்டவில்லை, வில்லனாகவும் காட்டவில்லை. அவர்களுடைய ஒரிஜினல் கேரக்டர், அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க, எந்த மாதிரி அணுகுனாங்க அப்படிங்கிறதை மட்டும்தான் காட்டியிருக்கேனே தவிர யாரையும் ஹீரோவாக்கணும், அவங்களை ஹீரோவாக்கி அவங்க மூலமாக நான் சம்பாத்தியம் பெறணும் அல்லது புகழ் பெறணும் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு கிடையாது. முழுக்க முழுக்க வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் நான்கு தொகுதி நூல்கள்லையுமே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருத்தருடைய செயல் என்ன நடந்ததோ அதை மட்டும்தான் பதிவு பண்ணிட்டேன். அதை புத்திசாலித்தனம் உள்ளவன் யார் ஹீரோ யார் வில்லன் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்குவான். உங்களை மாதிரி முட்டாள்கள் வேண்டுமானால் வீரப்பனை வில்லனாகவும் துரைப்பாண்டியனையும் பாண்டிக்கண்ணையும் நான் ஹீரோவாக புகழ்ந்திருக்கிறதா நீங்கள் முடிவு பண்ணிட்டா, அதுக்கு நான் எந்த வகையிலும் பொறுப்பல்ல. பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டு போச்சு அப்படிங்கிற கூற்று உங்களுக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய நூலை படித்தவர்களும் இந்த சிவா மீடியாவினுடைய தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு வில்லன் யார் ஹீரோ யார் அப்படிங்கிறத நான் அந்த நூலில் எப்படி காட்டியிருக்குங்கிறது புரியும். அவங்களுக்கு புரிஞ்சால் எனக்கு போதுமானது. உங்களை மாதிரி மரமண்டைகளுக்கு புரியணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை தொடர். இல்லை, நீங்கள் சுட்டி காட்டினது போல தொடர் அதிரடிப்படை மக்களுக்கு எதிராக நிகழ்த்தியது எல்லாருக்குமே தெரியும். இவர் அதுலேருந்து எப்படி இவங்க ரெண்டு பேர்த்த வேறுபடுத்துறாருன்னா, இவங்க ரெண்டு பேரும் நேர்மையானவர்களாக இருந்த காரணத்தால் தான் வீரப்பனை நெருங்க முடிஞ்சுது. மற்ற அதிகாரிகளிடமிருந்து இந்த இரண்டு பேரும் வித்தியாசப்படுறாங்க, அதனால் இது சாத்தியம் அடைஞ்சுது. இரண்டு பேர்த்தினுடைய நேர்மையும் உண்மைத்தன்மையும் வீரப்பன் வரைக்கும் நெருங்க வைத்தது அப்படிங்கிற இந்த வேறு ஒரு முகத்தை இவங்க ரெண்டு பேர்த்துக்கு அவர் கொடுக்கறது கூட உண்மையா இருக்கலாம் இல்லையா? இல்லை தோழர், இப்போ அதிரடிப்படையாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் தோழர், அவங்களுடைய தந்திரங்கள் அந்த தந்திரம் பலிக்குதா இல்லையான்றதான் விஷயம். இது வந்து திறமைகள் இல்ல, நீ இன்னும் இதா சொல்லணும்னா திறமைகள் தான் முக்கியம். நல்லவனா கெட்டவனான்றதெல்லாம் இவர் சொல்ற மாதிரிலாம் இல்ல, ரிசல்ட் தான். அதிகபட்ச போலீஸ் அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணவன்லாம் பாத்தீங்கன்னா அயோக்கியம் தான் செய்யறான். தோழர் விவேக் மிக சிறப்பா சொல்றார், என்கவுண்டர் செய்யக்கூடிய எல்லா போலீஸ் அதிகாரிகளுமே அல்லது போலீஸ்காரர்களுமே அயோக்கிய பசங்களா தான் இருப்பாங்க. ஏன் அயோக்கியன் மட்டும் சொல்ல வேணாம், முள்ள மாதிரி முடிச்சவைக்கு பொறுக்கி புறம்போக்கு தெல்லவேரி இப்படி எல்லாமே சேர்த்து சொல்லுங்கள். போலீஸ்காரங்க என்றைக்குமே கோவிச்சுக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத பற்றி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை சொல்லுங்கள். ஆனால் இது சட்டத்தை மீறிய செயல் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் கடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்னால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வட இந்தியாவிலிருந்து வந்த ஒரு கொள்ளை கும்பல் கொள்ளையடிச்சு போகும்போது போலீஸார் துரத்தி பிடிச்சி அவங்கள கைது பண்ணாங்க. அந்த தாக்குதலில் ஒரு என்கவுண்டரில் ஒரு கொள்ளை கும்பலை சேர்ந்தவங்க கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த பகுதியில் இருந்த மக்கள் பேசாமல் இந்த 6 பேரையுமே என்கவுண்டரில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க அப்படிங்கிறத போட்டிருக்கும்போது, கோவையிலிருந்து ஒரு வழக்குரைஞர் என்னுடைய நண்பர், அவரும் இடதுசாரி ஆதரவாளர் தான், பொங்கி எழுந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி போட்டிருந்தார், எப்படி தொடர் நீங்கள் இப்படி போலி என்கவுண்டரையெல்லாம் ஆதரிக்கலாம், இதெல்லாம் சமூகத்துக்கு எதிரானதல்ல, ஒரு மனிதனை கொள்ளுகின்ற அதிகாரம் இன்னொரு மனிதனுக்கு யாருமே வழங்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சார். இது இந்திய அரசியல் சட்டத்தின்படி உலகத்தினுடைய பொதுவான பார்வையில் சரியானதான். ஆனால் இந்த தோழர் இப்போ பேசிகிட்டு இருக்கார் இல்லையா, என்கவுண்டர் பண்ணுற போலீஸ்காரன் எல்லாமே அயோக்கியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தோழர், இவங்க சார்ந்திருந்த அமைப்பு கடந்த காலங்களில் பல அழித்தொழிப்புகளை நடத்தியிருக்குது. போலீஸ் பாணியில் ரவுடி கொள்ளக்காரன் சமூக விரோதி திருடன்
அல்லது கொலைகாரன் இவனை சுட்டுக் கொள்றான். இது என்கவுண்டர்னு சொல்றாங்க. அதே நடவடிக்கைக்கு இவங்க வச்சிருக்கிற பேர் அழித்தொழிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அழித்தொழிப்புல மானுப்பட்டி ராமசாமி கவுண்டர் அழித்தொழிப்பு நடந்திருக்குது. இது 1970 நடந்தது. கீழே வெண்மணியில் கோபாலகிருஷ்ணன் நாயுடுன்னு ஒரு அழித்தொழிப்பு நடந்திருக்குது. நல்லம்பள்ளியில் பெரியண்ண செட்டி அழித்தொழிப்பு நடந்திருக்குது. அத்திப்பள்ளத்தில் அப்பாசாமி செட்டி அழித்தொழிப்பு நடந்திருக்குது. ஏலகிரியில் கேசவரெட்டி அழித்தொழிப்பு நடந்திருக்குது. தோழர் தமிழரசனுடைய காலகட்டங்களில் உரத்தூர் அப்படிங்கிற தென்னார்காடு மாவட்டத்திலிருந்து ஒரு ஊரில் விஸ்வநாதன் பிள்ளைங்கிற ஒருத்தருடைய அழித்தொழிப்பு நடக்குது. கோடாலி கருப்பூரில் அரங்கநாதன் அப்படிங்கிற தவணை ஐயர் அழித்தொழிப்பு நடக்குது. சிறுமதுரை கிராமத்தில் மோகன் ஒருத்தர் அப்படிங்கிற மோகன் என்கின்ற ஒரு பண்ணையாளருடைய அழித்தொழிப்பு நடக்குது. மக்களுக்கு எதிராகவும் சமூகத்துக்கு எதிராகவும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லது மக்களை கொடுமைப்படுத்துகின்ற மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த நிலச்சுவாழ்ந்தார்களை அல்லது பெரும் பணக்காரர்களை அல்லது ஆதிக்க சக்திகளை நீங்கள் செஞ்சால் அதுக்கு பேர் அழித்தொழிப்பு. அதே குற்றச்செயல்களை செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஊருக்குள்ளே ரவுடிகளாக கொலைகாரர்களாக கூலிப்படையாக சுற்றிட்டு இருக்கிறவனை போலீஸ் கொன்னால் அது போலி என்கவுண்டர். நீங்கள் செஞ்சால் நியாயம், நீங்கள் தியாகிகள், போராளிகள், புரட்சியாளர்கள். அதை போலீஸ் செஞ்சான்னா அயோக்கியம் முள்ளமாரி முடிச்சவைக்கு என்ன தோழர் நியாயம்? உங்களுடைய பார்வையை உலகத்தில் பார்த்துட்டு எல்லாம் பைத்தியகாரன் நினச்சிட்ருக்கீங்களா? அதே அயோக்கியத்தனங்களை நீங்களும் செய்கிறீங்க, அதே கொலைகளை நீங்களும் செய்கிறீங்க. நீங்கள் செஞ்சால் புரட்சியாளர்கள், போலீஸ் செஞ்சால் அயோக்கியர்களா? இது எந்த வகையில் நியாயம்? இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிற உங்கள் தோழர் சுந்தரமூர்த்தி 1992 தருமபுரி மாவட்டம் நாக்கியங்கொட்டாயில் ஒரு அழித்தொழிப்பு நடத்தியிருக்கார். அந்த அழித்தொழிப்பினுடைய வரலாறு, அவருடைய பேர் பாண்டு. இது எதனால் நடந்துங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்கு தெரிஞ்ச வரலாற்றை நான் சொல்கிறேன். தருமபுரி நகரத்திலிருந்து ஒரு பெரும் ரவுடி, அவருடைய மகன் இன்றைக்கி அதிமுகவுடைய ஒரு பொறுப்பில் இருக்கார். அவர் பேர் ரங்கன். இந்த ரங்கனை கொல்லணும் அப்படின்னு இவங்களுடைய அமைப்பு முடிவெடுக்குது, இவங்களுடைய கட்சி முடிவெடுக்குது, அல்லது இந்த ரகசிய அமைப்பு முடிவெடுக்குது. முடிவெடுத்து அந்த பொறுப்பை மூணு பேர்கிட்ட ஒப்படைக்குது. அந்த மூணு பேரில் ஒருத்தர் இந்த தோழர் சுந்தரமூர்த்தி. இவங்க மூணு பேரும் ரங்கன் அப்படிங்கிற அந்த நபரை கொள்றதுக்காக விடிய காலை 4 வரைக்கும் தருமபுரி நகரத்தில் காத்திருக்கிறாங்க. 4 வரைக்கும் இவங்க திட்டமிட்டபடி அந்த ரங்கன் இவங்களுடைய பார்வைக்கு சிக்கலை, வெளியே எங்கேயோ போயிட்டாரு. அதுக்கு பிறகு திரும்ப இவங்க ஊருக்கு, தலைமுறை வாழக்கூடிய போராளிகள் தானே, பகல் நேரங்களில் பூரா காடு கரடுகள்லேயும் தென்னை தோப்புலையும் உட்காந்துருப்பாங்க, ராத்திரியில் தான் ஊருக்குள்ளே வருவாங்க. மீண்டும் இவங்களுடைய பதுங்கிடத்துக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்காங்க. நாக்கியங்கொட்டாய் அப்படிங்கிற இடத்துல போகும்போது அந்த இடத்துல பாண்டு அப்படிங்கிற ஒருத்தர் டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்காரு. இந்த பாண்டும் அந்த பகுதியில் போலீஸுக்கு உறவு சொல்லி வரக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதில் இந்த மூணு பேரும் தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் இவரை கொல்லணும், இவர் அமைப்புக்கு எதிரானவர் அப்படிங்கிற நிலைக்கெல்லாம் கட்சி வரல. கட்சி அவரை அழிக்க சொல்லியும் உத்தரவு போடல. இவங்க போயிட்டு இருந்தவங்க டீ கடையில் உட்காந்துருந்த பாண்டுவை கொண்டுட்டு போயிடுறாங்க. கொண்டுட்டு போனதுக்கு பிறகு தலைமறைவு, அதுக்கப்புறம் அந்த கொலை வழக்கில் வெவ்வேறு ஆளுகள்லாம் சேர்க்கப்படுறாங்க. இப்படித்தான் இவங்க பல அழித்தொழிப்பு நடத்திருக்காங்க. அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேண்டவனை விட்டுட்டு பீய வெட்டின கதை அப்படிம்பாங்க. எவனை கொலை செய்ய சொல்லி அமைப்பு அனுப்புதோ அதை விட்டுட்டு ரோட்டில் உட்கார்ந்தவனை கொண்டுட்டு போன புரட்சிகரமான தோழர் தான் இந்த சுந்தரமூர்த்தி வர்றாரு. இவங்க செஞ்ச இந்த கொலை சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது, ஆனால் போலீஸ் செஞ்சால் இது தவறு. இவங்க ஒரு கொலைகாரனே அல்லது ஒரு கொள்ளைக்காரனே, ஒரு கட்டப்பஞ்சாயத்து செய்கிறவனோ, ஒரு சமூக விரோதியோ, இல்லை மக்கள் விரோதியை இவங்க கொண்டால் அதுக்கு பேர் அடித்தொழிப்பு. போலீஸ் கொண்டால் அதுக்கு பேர் என்கவுண்டர். அவன் அயோக்கியம், இவங்க தியாகிகள். எப்படியா நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஆதரவாகவும் சில புரட்சியாளர்கள், சில வழக்கறிஞர்களை குரல் கொடுத்து போலி என்கவுண்டரை தடுக்கணும்னு சொல்கிறத நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது. நீங்களும் அதே அயோக்கியத்தனத்தான் செய்கிறீங்க, போலீஸும் அதே அயோக்கியத்தனத்தான் செய்யுது. அப்போ அவன் மட்டும் அயோக்கியம், நீங்கள் எப்படி போராளியாவீங்க? இதுக்கான பதிலை நீங்கள் அடுத்த வீடியோவில் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை, இப்போ கூடுதலாக சொல்ல, இந்த புத்தகம் வெளிவர்றதுக்கு முன்னாடியே சுந்தரமூர்த்தி அவர்களை பற்றி இப்படி ஒரு அவதூறு வருது, அதற்கு உங்களுடைய பதில் என்னன்னு உங்களை அணுகிறார் அணுகியிருக்காருங்கிறது தான் நீங்களும் பதிவு பண்ணுறீங்க. அன்றைய காலகட்டத்தில் நடந்துச்சு அந்த சந்திப்புகளில் என்ன பகிரப்பட்டுச்சு, அதை தன்னுடைய புத்தகங்களில் அவர் பிரதிபலிச்சிருக்காரா? அதாவது என்ன பிரச்சனைன்னு நம்ம வந்து இவர்கிட்ட பேசலாம், நமக்கு எண்ணமே கிடையாது. இவர் ஒரு நண்பர் ஒருத்தர் மூலமா ஒரு தகவலை மறைமுகமா அனுப்புறாரு. மறைமுகமான இப்படியே அந்த நண்பர் என்ன சொல்றாருன்னா, சுந்தரமூர்த்தி தான் காட்டி கொடுத்தாருன்னு சொல்லி பரவாயில்ல பேச்சு அடிபடுது, இதே ஒரு புத்தகத்துல எழுத போறாராம், அதை ஒட்டி உங்களை சந்திக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதுல இருந்தா நான் சந்திச்சேன். நான் வந்து இவர்கிட்ட போய் நாங்க வீரப்பனை எங்க அமைப்பு சந்திச்சுன்னா சொல்லணும்னா நமக்கு ஐடியா கிடையாது. அப்ப சந்திக்கும் போது வந்து இவர் கேட்கிறாரு,
நீங்க வீரப்பனும் உங்க அமைப்பு சந்திச்சுதா அப்படின்னு கேக்குறாரு. நமக்கு எந்த தயக்கமும் அதுல இல்ல, நம்ம ஏன் மறைக்கணும்? நம்ம வந்து சில விஷயங்களை அன்னைக்கு சொல்லலன்றதை தவிர்த்து அந்த உண்மையை மறைக்கணும்ன்றது நம்ம கிடையாது. கேட்டாலுமே நான் தெளிவா தான் சொல்றேன், நான் மறைச்சிட்டுலாம் ஓடல. ஐயோ எங்க அமைப்பு வந்து வீரப்பனை எல்லாம் பாக்கல அப்படின்லாம் சொல்லல. அன்னைக்கு அந்த அமைப்புல நான் இருந்தேன், மக்கள் யுத்த கட்சியில. மக்கள் யுத்த கட்சி சார்பா நாங்க போய் வீரப்பனை சந்திக்கணும்னு முடிவு பண்ணி போய் சந்திச்சோம். கட்சி சந்திச்சுது அப்படின்றத தெளிவா நான் சொல்றேன். சொல்லும் போது கேக்குறாரு, இவர் திரும்ப வந்து இவர் தான் காட்டி கொடுத்தாருன்னு சொல்றாங்க அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லும்போது இன்னும் கூட விளக்க சொல்றேன். எனக்கு வந்த தகவல்கள், நான் அறிஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொல்றேன். நான் நாங்க வந்து பார்த்தப்போ வந்து இப்படி எல்லாம் வந்து அவர் பேசினாரு, இவங்க வந்து இந்த கூட வந்த ஆட்கள்லாம் சரியில்லை அப்படின்றத கூட வந்து நாம தெளிவா வந்து முடிவுக்கு வந்துட்டோம். இல்ல கூட வந்த ஆட்கள்னா கூட்டிட்டு போனோம், எம்ஒன்னு இவர் சொல்றாருல்ல, எம்ஒன்னு அந்த ஐயன் துறை, இவங்க எல்லாம் வந்து சரியில்லாத ஆட்கள் அப்படின்றது நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். அதனால நாங்க வந்து அதுக்கப்புறம் அவரை தனியா தான் நாங்க பாக்குறோமே ஒழிய அந்த ஏரியால எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க இவங்களோட சேர்ந்து பாக்கணும்னு அவசியம் இல்ல, தனியா நேரா தான் போய் பார்த்தோம். அப்ப நீங்க சொல்ற இது வாய்ப்பு இல்லைன்னா நம்ம தெளிவா தான் பேசுறோம். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, நாம அந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம அங்க பேசணும்னு வச்சுக்கலாம், தேவையில இருந்து பேசுறாங்க. வீரப்பன் என்ன நிலையில இருந்தாங்க, என்ன கஷ்டப்பட்டாங்க சொல்றாரு. வீரப்பன் காட்டுல இருந்து பணமா தான் வெளியே வருவாங்க, நம்ம சொன்ன விஷயத்தான் நம்ம சொல்றோம். ஆமா, நான் வந்து வெளியெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது, நான் செத்தா காட்டுக்குள்ள பணமா தான் சாவனே ஒழிய என் உடம்பு தான் போகுமே ஒழிய உயிரோட நான் வெளியே போக மாட்டேன்னு சொல்றாரு. இதையெல்லாம் பதிவு பண்ணிட்டு நாம முக்கியமா சொன்ன விஷயம், இவர் கேட்ட விஷயம் அதுதான். சுந்தரமூர்த்தியை பத்தி கேக்குறாரு, அவர் அப்படி செய்திருக்கக்கூடிய ஆளே கிடையாது. ரெண்டாவது, எனக்கு நல்லா தெரியும் அந்த காலகட்டத்துல அவர் என்னோட ஏறத்தால தினசரி வார வாரம் தொடர்புல இருந்தாரு, நேரடி தொடர்புல, போன்ல கிடையாது. அப்ப அவர் வீரப்பனை நீங்க சந்தித்த காலகட்டத்துல கேப் விடாம, ஏன்னா அந்த டைம்ல அவர் நம்ம, நான் தான் அவருக்கு பொறுப்பா இருக்கேன், அவர் என்னைய பாக்குறாரு, நாங்க பல விஷயங்களுக்கு வந்து உட்கார்ந்து பேசுறோம், எல்லாம் செய்யறோம். அப்ப இத நான் தெளிவாவே சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி கிடையாதுங்க, இது பொய்யுங்க, சாத்தியம் இல்ல, நான் அவரோட கூட இருந்தவன். அப்ப இது எதையுமே அவர் பதிவு பண்ணல. ஒரு பத்திரிகையாளரோட நேர்மை என்ன, ஒருத்தங்க சொல்றதுல இருக்கக்கூடிய மொத்த விஷயத்தையும் பதிவு பண்ணிட்டு அதை மறுக்கலாம், அது அவரோட விருப்பம். அப்ப இத அவர் வந்து சுத்தமா அதை மறுக்கவே இல்லை. அவர் வந்து அந்த நாம் பேசின விஷயங்களை டோட்டலா கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பார்ட்டை மட்டும் அவருக்கு தேவையானது மட்டும் எதுக்கு அதை போடுறாருன்னா, இவங்க வீரப்பனை போய் சந்திச்சதுக்கு இது ஆதாரம் அப்படின்ற மாதிரி. நம்ம தான் மறுக்கலையே, நமக்கு ஒண்ணும் மடியில கனம் இல்ல, வழியில பயமும் இல்ல, அதுதான் விஷயம். அப்ப அவர் வந்து அந்த மாதிரிதான் வந்து அந்த விஷயத்த வந்து டீல் பண்ணிருக்காரு. ஒரு பகுதி செய்தியை மட்டும் பதிவு பண்ணிட்டு இன்னொரு பகுதியை சிவசுப்ரமணியம் பதிவு பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர் விவேக வைக்கிறாரு. நான் அந்த நூலில் நான் எழுதி வெளியிட்டிருக்கிற வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் நான்காம் தொகுதி நூலில் தோழர் சுந்தரமூர்த்தி குறித்து விவேக்கோடு நான் பேசியதில் ரெண்டு விஷயங்களை நான் பதிவு பண்ணல. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, சுந்தரமூர்த்தி மூலமாக 2 AK-47 துப்பாக்கிகள் வீரப்பனிடம் கொண்டு போய் கொடுக்கப்பட்டது, இந்த துப்பாக்கி உங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டதாக இருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா உங்களுடைய அமைப்புக்கினுடைய தொடர்பின் மூலமாக அந்த துப்பாக்கி உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு பொறுத்த வரைக்கும் தெரியல அப்படின்னா அவர் அதை ஒத்துக்கிட்டார். என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய அமைப்பில், மாவோயிஸ்ட் அமைப்பில், அப்போ இருந்த மக்கள் யுத்தம் அமைப்பில் AK-47 கிடையாது, நாங்கள் SLR மற்றும் 303 மற்றபடி ரைஃபிள் தொட்டாக்கள் தான் நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம், எங்கள்கிட்ட AK-47 கிடையாதுங்கிறாரு. அந்த AK-47 துப்பாக்கி ரெண்டுமே அதிரடிப்படை அதிகாரிகள் மூலமாக, சுந்தரமூர்த்தி மூலமாக வீரப்பனுக்கு அனுப்பப்பட்டது அப்படிங்கிற செய்தியை நம்ம பேசணும். அது அவரும் சொன்னார், எங்கள்கிட்ட AK-47 கிடையாதுன்னு. அந்த செய்தியை நான் மறுத்துட்டேன், ஏன்னா நான் அப்போ நூல் எழுதி அந்த நிலையில் நான் அந்த ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிற அந்த கட்டத்தில் AK-47 உள்ளே போனதுங்கிறது தெரியாத தவிர அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு பின்னால் அந்த நூலினுடைய இறுதி பகுதிக்கு நான் வரும்போது அந்த ரெண்டு துப்பாக்கியும் கோவையில் இருக்கக்கூடிய போலீஸ் மியூசியத்தில் வீரப்பனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் வச்சிட்டாங்க. அது அது பின்னால் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இன்னொரு செய்தி, இவர் சொன்ன மாதிரி சுந்தரமூர்த்தி ரொம்ப நல்லவர், அவர் அந்த மாதிரி போனதுக்கு வாய்ப்பு இல்லை, அவர் எங்களுடைய தொடர்பில் இருந்தார் அப்படின்னு அவர் சொல்ல வரல. அந்த கால நேரத்தில் என்கிட்ட பேசும்போது அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னொரு பக்கம் முழுமையான நம்பத்தகுந்த தரவுகள் எல்லாமே அவர் போனார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுனால நான் அந்த ரெண்டு விஷயத்தையும் கடந்து போயிட்டேன். ஒன்று, AK-47 துப்பாக்கி எங்கள் அமைப்புகிட்ட இல்லை, அதனால் அவர்கிட்ட கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னாரு. அது உளவுத்துறை மூலமாக வந்தது அப்படிங்கிறது எனக்கு உறுதியாக தெரிஞ்சதுனால அதையும் நான் கடந்துட்டேன். இன்னொன்று, சுந்தரமூர்த்தி நல்லவர், அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னார், ஆனால் அதை செஞ்சிருக்கார் அப்படிங்கிறனால அந்த ரெண்டு விஷயம் கடந்து போயிட்டேன். இதுதான் உண்மை.